பொதுக்காலம் 20 வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 11 தொடக்கம் 24 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் ஓபிராவில் உள்ள ஒரு கருவாளி மரத்தடியில் வந்து அமர்ந்தார். அந்த மரம் அபிசேயர் குடும்பத்தவரான யோவாசுக்கு சொந்தமானது. அவர் மகன் கிதியோன் மிதியானியர் இடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக திராட்சை ஆலையில் கதிர்களை அடித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்தகு செயல்களெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்றார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையில் இருந்து இஸ்ரேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். கிதியோன் அவரிடம், என் தலைவரே, எவ்வழியில் நான் இஸ்ரேலை விடுவிப்பேன்? இதோ மனாசேயிலேயே நலிவுற்று இருப்பது என் குடும்பம், என் தந்தை வீட்டிலேயே நான் தான் சிறியவன் என்றார். ஆண்டவர் அவரிடம், நான் உன்னோடு இருப்பதால் நீ தனி ஒரு ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்றார். கிதியோன், உம் பார்வையில் எனக்கு தயவு கிடைத்துள்ளது என்றால் நீர்தான் என்னுடன் பேசுகிறவர் என்பதற்கு அடையாளம் ஒன்று காட்டும். நான் உம்மிடம் திரும்பி வந்து எனது உணவு படையலை கொண்டு வந்து உம் திருமண் வைக்கும் வரை இவ்விடத்தை விட்டு அகலாதீர் என்றார். அவரும், நீ திரும்பும் வரை நான் இங்கேயே இருப்பேன் என்றார். கிதியோன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மாவால் புளியாத அப்பத்தையும் தயார் செய்தார். பிறகு அவர் இறைச்சியை ஒரு கூடையிலும் குழம்பை ஒரு சட்டியிலும் எடுத்துக்கொண்டு அந்த கருவாலி மரத்தடிக்கு வந்து அவரிடம் கொடுத்தார். கடவுளின் தூதர் அவரிடம், இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் கொண்டு வந்து இப்பாறை மீது வைத்து குழம்பை ஊற்று என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். ஆண்டவரின் தூதர் தம் கையில் இருந்த கோலின் முனையால் இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் தொட்டார். பாறையில் இருந்த நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளியாத அப்பத்தையும் எரித்தது. ஆண்டவரின் தூதர் அவர் பார்வையிலிருந்து மறைந்தார். அப்போது கிதியோன் அவர் ஆண்டவரின் தூதர் என அறிந்து கொண்டார். கிதியோன், ஐயோ, இவர் என் தலைவராகிய ஆண்டவர், ஆண்டவரின் தூதரை நேருக்கு நேராக நான் பார்த்து விட்டேனே என்றார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு நலமே ஆகுக, அஞ்சாதே, நீ சாக மாட்டாய் என்றார். கிதியோன் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி எழுப்பினார். அதை நலன் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். அது இந்நாள் வரை அபியேசர் குடும்பத்தவருக்கு சொந்தமான ஓபிராவில் உள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு, இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, திருவசனங்கள் 23-30. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார்.
அதன் பின்பு பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாட்சிமிகு அரையணையில் வீற்றிருப்பார். அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரேல் மக்களின் பன்னிரு குலத்தவர்களும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலப்புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர். ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, காலந்தோறும் அநீதிகளும் அடக்குமுறைகளும் வரலாற்றில் நடந்தேறிக் கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட தீமைகளை நின்று மனித குலத்தை விடுவிப்பதற்காக கடவுள் தன் கருவிகளாக செயல்படக்கூடிய மனிதர்களை தேடுகின்றார் என்பது முற்றிலும் உண்மை. யாரிடமெல்லாம் சமூக அக்கறையும் கடவுள் மட்டிலான திறந்த மனமும் இருக்கிறதோ அவர்களையெல்லாம் கடவுள் தன் பணிக்கென்று பயன்படுத்தி மானிடர்களுக்கு விடுதலையை நல்குகிறார் என்கிற செய்தியை விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மேற்கண்ட இரண்டு நற்குணங்களும் கிதியோனிடம் இருந்ததை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ரேல் மக்கள் தனி நாடாகவும் தனி அரசாகவும் உருவெடுக்கும் முன்பு கானான் நாட்டில் ஆங்காங்கே குடும்பம் குடும்பமாகவும் குலம் குலமாகவும் தங்கியிருந்தனர். ஏறத்தாழ இன்று அகதிகளாக வாழும் மக்களின் நிலைமைதான் அன்று இஸ்ரேல் மக்களுக்கும். அப்பொழுது அவர்களை சுற்றியிருந்த கானானியர்கள், மிதியானியர்கள், அம்மோனியர்கள், பிலிஸ்தியர்கள் போன்ற பிற இனத்தார் இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தியும் அவர்களை கொள்ளையடித்தும் வாழ்ந்தனர். இன்றைய முதல் வாசகத்தில் கூட கிதியோன் தான் அறுவடை செய்த கோதுமையை மிதியானியர்களிடமிருந்து மறைப்பதற்காக அவற்றை ஒரு திராட்சை ஆலையில் வைத்து கதிர்களை அடித்துக் கொண்டிருந்ததாக நாம் வாசிக்கின்றோம். மிதியானியர்களின் அடிமைத்தனத்தினின்றும் அநீத போக்கினின்றும் இஸ்ரேல் மக்களை காப்பதற்காக கடவுள் கிதியோனை தேர்ந்தெடுக்கின்றார். கடவுள் கிதியோனை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அவரிடம் மேற்சொன்னது போல சமூக அக்கறையும் கடவுளின் மட்டில் திறந்த மனமும் இருந்ததே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்ன தூதரை பார்த்து, என் தலைவரே, ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? ஆண்டவர் எம்மை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வரவில்லையா என்று கூறி, எங்கள் தந்தையர் எமக்கு வியந்துரைத்த அவரது வியத்துகு செயல்களெல்லாம் எங்கே? இப்பொழுது ஏன் ஆண்டவர் எம்மை இப்படி கைவிட்டு விட்டார்? எம்மை மிதியானியரின் கைகளில் ஒப்படைத்து விட்டாரே என்று கிதியோன் சொன்ன வார்த்தைகள் அவரது சமூக அக்கறையை காட்டுகின்றன. தன் இனம் மிதியானியர்களது கையில் துன்புறுவதை வேதனையோடு குறிப்பிடுகின்றார். மேலும் ஆண்டவர் மட்டில் திறந்த மனதோடும் நம்பிக்கையோடும் இருந்ததன் காரணமாக இறைவனது அழைப்பிற்கு செவி கொடுக்கின்றார். தன் தந்தை வீட்டில் சிறியவனாக இருந்தது குறித்தோ, தனது மனாசே குடும்பம் இஸ்ரேல் குடும்பங்களிலேயே இஸ்ரேல் குலங்களிலேயே நலிவுற்ற குலமாக இருந்தது குறித்தோ அவர் கவலை கொள்ளவில்லை. அன்புக்குரியவர்களை, இறைவனின் துணையோடு எதுவும் சாத்தியமானது என்ற மனநிலையை கொண்டிருந்த கிதியோனுக்கு மாற்றான மனநிலையை பல மனிதர்கள் கொண்டிருக்கின்றனர். பணத்தின் துணையோடும் சொத்தின் துணையோடும் பொருளாதார வளத்தின் துணையோடும் எதுவும் சாத்தியம் என்று எண்ணுகின்றவர்கள் இவர்கள். இப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் எவ்வாறு விண்ணரசிற்குள் புகுவது, அதாவது வாழ்வின் முழுமையை கண்டுகொள்வது,
கடினம் என்கிற செய்தியை இன்றைய நற்செய்தியில் இயேசு எடுத்துரைக்கின்றார். கடவுளை பற்றி கொள்வதற்காக தடையாக இருக்கும் அனைத்தையும் தூக்கி எறிகின்ற நபர்கள் வாழ்வின் முழுமையை இறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் கண்டுகொள்வார்கள் என்கிற செய்தியை இயேசு தொடர்ந்து வரும் வசனங்கள் எடுத்துரைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கப்பல் சிதைவுற்று கடலில் சிக்கிக்கொண்ட பயணிகளைப் போல மனிதர்களாகிய நாம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு அல்லல் படுகின்றோம். இவ்வாறு பிரச்சனை கடலில் தள்ளாடுகின்ற வேளையில் பல மனிதர்கள் எளிதில் மூழ்கக்கூடிய பணம், பதவி, புகழ் முதலியவற்றை தெப்பமாக கொண்டு கரை சேர முயலுகின்றனர். இதற்கு மாறாக வாழ்வின் மட்டில் தெளிவான பார்வை கொண்ட மனிதர்கள் மட்டுமே மூழ்காத தெப்பமாகிய கடவுளை பற்றி கொண்டு கரை சேர்கின்றனர். ஜபம், இறைவா, உம்மை பற்றி கொண்டால் மட்டுமே எம் வாழ்வு கரை சேரும் என்பதை நாங்கள் உணர வரம்தாரும். ஆமேன்.